கலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன் யூடியூப் சேனல். இந்த சேனலில் இப்போ நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறையிலேருந்து வந்திருக்க சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின அறிவு பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணலாம். இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் வைக்க போகிறாங்க, இதுக்கு எக்ஸாம் எதுவும் கிடையாது. ஃபீஸ் எதுவும் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா நவம்பர் 16th வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் டைம் ஜாப் பற்றின அப்டேட் பார்த்துடலாம் வாங்க. பார்ட் டைம் ஜாப், வீட்டிலிருந்தே வேலை பார்க்கலாம். 18 நிறைவடைந்த ஆண்கள், பெண்கள், வேலை தேடுபவர்கள், கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள், இல்லத்தரசிகள், வேலைக்கு செல்பவர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் உட்பட அனைவரும் பார்ட் டைமாகவோ அல்லது ஃபுல் டைமாகவோ வேலை பார்க்கலாம். முதலீடே இல்லாமல் மாதம் 10,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம். மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து வேலை பற்றின விவரங்களை அறிந்து கொள்ளவும். நன்றி. இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஃபோட்டோ விட்டுருங்க, இங்கே உங்களுடைய பேர், இங்கே உங்கள் தகனப்பான பேர், கணவர் பேர் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி, வயது கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய கல்வி தகுதி, அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் அட்டாச் பண்ணி தரணும். உங்களுடைய இனம், ஆணா பெண்ணா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். எங்களுடைய உங்கள் ஜாதி அதோட உட்பிரிவு இது ரெண்டுமே மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய ஆதார் எண், இதுக்கான ப்ரூஃப் நீங்கள் அட்டாச் பண்ணுவோம். அதாவது ஆதார் கார்டு வந்து ஜெராக்ஸ் சப்மிட் பண்ணணும். உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இங்கே கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த ஒர்க்கில் வந்து ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். உங்களுடைய தற்காலிக முகவரி அல்லனா நிரந்தர முகவரி ஏதாவது ஒன்று இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய சைன், இங்கே இடம் தேதி குறிச்சிருங்க. இங்கே குறிப்பு கொடுத்துருக்காங்க, அதை கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இதுக்கு வந்து நீங்கள் இது கூட உங்களுடைய கல்வி தகுதிக்கான சான்றிதழ், ஆதார் ஜெராக்ஸு, நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்கள் ரெக்ரூட்மெண்ட் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. அவங்க நீங்கள் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி இங்கே கொடுத்துருக்காங்க. நிர்வாக செயலாளர், துணை இயக்குனர், சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, துணை இயக்குனர், சுகாதார பணிகள் அலுவலகம், தர்மபுரி மாவட்டம், 636705 பின்கோட் இருக்குது. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்டில் அனுப்பலாம், இல்லைனா நேரடியாக கூட கொண்டு போய் கொடுத்துடலாம், அது உங்களுடைய விருப்பம். இந்த ஜாப் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து, என்னென்ன பதவிகள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பதவியின் பேர், பணியிடங்கள் எண்ணிக்கை, மாத உதவி, கல்வி தகுதி எல்லாமே கொடுத்துருக்காங்க. சைக்காலஜிஸ்ட் இந்த பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சிஸ், மாத சேலரி பார்த்திங்கன்னா 18,000 சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சிருந்துக்கணும், அல்ல எம்ஏ எம்ஃபில், எம்ஏல கிளினிக்கல் சைக்காலஜி வித் 6 மந்த்ஸ் ஸ்பெஷல் ட்ரைனிங் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன்ஸ்னால் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். சோசியல் ஒர்க்கர், இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எம்ஏ சோசியல் ஒர்க் முடிச்சுட்டு அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 5 வேகன்சிஸ் இருக்குது, மாதம் 18,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் இல்லாத ஃபெயில் எப்படி இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 2 வேகன்சிஸ், சேலரி மாதம் 5,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி, இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 8th பாஸ் ஆர் ஃபெயில் அப்ளை பண்ணலாம். 2 வேகன்சிஸ், மாத சேலரி பார்த்திங்கன்னா 6,300 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் ஐடி கோஆர்டினேட்டர், இதுக்கு 1 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா மாதம் 16,500 சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எம்சிஏ பிஇ பிடெக் வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் குவாலிட்டி கன்சல்டன்ட், அவங்களுக்கு ஏஜ் வந்து 45 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 வேகன்சிஸ் தான் சொல்லியிருக்காங்க. சேலரி மாதம் 40,000 ரூபாய். இதுக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா டென்டல், ஆயுஷ், நர்சிங், சோசியல் சயின்ஸ், கிராஜுவேட்ஸ் வித் மாஸ்டர்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் ஹெல்த் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக், 1 வேகன்சிஸ், மாதம் சம்பளம் பார்த்திங்கன்னா 20,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் மெக்கானிக்கல் இன் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெண்டர் அசிஸ்டண்ட், 1 வேகன்சி, சேலரி பார்த்திங்கன்னா 10,395 ரூபாய். நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், வித் இந்த டெண்டல் ரிலேட்டடான ஹாஸ்பிட்டலில் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதவி பார்த்தினா மட்டும் தற்காலிகமானது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அவங்க சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இங்கே. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 16/11/2021 அன்றைக்கி நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஈவினிங் 5 மணிக்குள்ளே சென்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.